ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ் எலக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸோ டிஎன்பிசி குரூப் டே மெயின்ஸ், ஓகேங்களா? இது ரிலேட்டடான ஒரு கோர்ட் கேஸ், ஓகே? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டே மெயின்ஸ் வந்து எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, அதை பற்றின அப்டேட் என்னன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், என்ன சொன்னதையும் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ குரூப் டே மெயின்ஸ் எவல்யூஷன் வந்து June 1st ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே எல்லோரும் என்ன கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, ப்ரோ கோர்ட் கேஸ் என்னாச்சு, நேற்று நடந்துச்சு என்னாச்சு, அதை பற்றி அப்டேட் கொடுங்க, நாங்கள் வந்து டோட்டலாக கால் பண்ணது கான்ஃபிடென்ஷியல் சொல்கிறாங்களே, இப்படிலாம் சொன்னீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம கூட படிக்கிறவங்க சில பேர் ஒர்க்கிங் பர்சன்ஸ் இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயாச்சும் அவங்க விஷயம் தெரியும், நம்மள்ட்ட சொல்லணும், ஆனால் இது பசங்களுக்கு சொல்லுங்க அப்படின்றவங்க இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கிரெடிட்ஸ் எதுவுமே எனக்கு வந்து சேராது, புரியுதுங்களா? நம்மளை நம்பி சில பேர் சொல்லுவாங்க, அவங்கள முழுசாக நம்புவேன், புரியுதுங்களா? அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், இல்லை அவங்க ஹையர் அத்தாரிட்டியில் லோவாக இருக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, புரியுதுங்களா? என்னை நம்பி, ஓகே, இந்த ராஜலட்சுமி இந்த அண்ணா இவங்கள்ட்ட நான் சொல்லணும், இவங்க சொன்னால் பசங்களுக்கு உண்மையை சொல்லுவாங்க, முடி மறைக்க மாட்டாங்க அப்படின்றத என்கிட்ட சொல்கிறாங்க, அப்படி தான் உங்களை ஷேர் பண்ணுறேன். இதே எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கு. அதேமாதிரி சில ப்ராசஸ் நமக்கு தெரியும், டிஎன்பிசி இப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணுறேன், அதான் நடந்திருக்கு, அதை அவங்க மாற்றவும் மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, இவங்க சொல்கிறது அப்படியே முழுசாக நம்ப மாட்டேன், நம்பிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச இன்னும் நாலஞ்சு பேர்கிட்ட கேட்பேன், அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எல்லாம் ஓகே, எல்லோரும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற நம்பிக்கை மேலே இருக்கும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொன்னது உண்மையாக இருந்திருக்கணும், நடந்திருக்கணும், அடுத்து எனக்கு நான் ஒரு கெஸ் பண்ணிருப்பேன், அதுவும் நடந்திருக்கும். இதெல்லாம் இருந்தால் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும், எல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், ரைட்டு தானே? இதுதான் ஆல்ரெடி நடந்தது. இந்த எவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடச்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் June 1st ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நான் சொல்லிடுறேன். இந்த டம்மி நம்பர்னு ஒன்று போடுவாங்க, புரியுதுங்களா? இந்த குரூப் டே மெயின்ஸ் ஆக்சுவலாக மெயின்ஸ் எவல்யூஷன் அப்போ இந்த டம்மி நம்பர் போடுவாங்க, அப்புறம் ஸ்கேனிங் ப்ராசஸ் நடக்கும், நம்ம எழுதின ஷீட்ஸை ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுக்கு மட்டுமே ஒரு 3 மாதம் ஆகும், புரியுதுங்களா? இப்போ June 1st ஒரு 3 மாதம் வச்சுக்கோங்க, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், 3 மாதம் முடிஞ்சு போச்சா? இப்போ என்ன நடக்கும், இந்த 3 மாதம் ஸ்கேனிங் ப்ராசஸும் டம்மி நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு ரிஜிஸ்டர் நம்பருக்குனா அதுமாரி வேறு நம்பர் கொடுத்துப்பாங்க வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி யாரோட டீட்டெயில்ஸுமே எதுவும் தெரியக்கூடாதுல்ல, திருத்தறவங்க வந்து ஐயோ இந்த நம்பர் நம்ம தெரிஞ்ச பையன், இந்த டீல்ஸ் அமைச்சு, இவங்க இந்த இன்ஸ்டியூட்காரர் சேர்ந்தவங்க, இவங்களாம் பாஸ் பண்ண, அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேங்களா? ஒரு டூப்ளிகேட் நம்பர் இருக்கும், அதை வச்சு தான் பண்ண போகிறாங்க, ரேண்டமான ஒரு நம்பர் இருக்கும், ஓகேவா? அடுத்தது அடுத்த கட்டம் நடக்கணும், இந்த 3 மாதம் இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எவல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த எவல்யூஷன் முடிகிறதுக்கு எத்தனை மாதம்னா ஒரு 3-4 மாதம், புரியுதுங்களா? ஸோ நான் அதை வச்சு தான் கணக்கு பண்ணேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் போச்சு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஓகேங்களா? நவம்பர் வரைக்கும் 3 மாதம் இருக்குது, அவங்க டிசம்பர் ரிசல்ட் சொல்லிருக்காங்க. டிசம்பர்னால் December 1st கொடுக்கணும் அவசியம் இல்லை, December 2, 30ஆம் தேதி உங்களுக்கு கொடுத்தாலும் அது December மாதம்தான், ரைட்டு தானே? அப்போ அவங்க 4 மாதம் அக்கௌண்ட்டு கூட ஃபுல்லாக கிடச்சிடும் அவங்களுக்கு, ஓகேவா? ஸோ என்னுடைய கணிப்பு அவங்க December 2க்குள்ளே கொடுத்துருவாங்க ரிசல்ட்டு. இந்த 3.5 மாதத்துலேயே, ஐ மீன் 3 மாதம், 3-4 மாதம்ன்றது ஒரு 3.25 மாதம், ஓகேங்களா? ஒரு 3 மாதம், ஒரு 20 நாளில் கூட ரிசல்ட் வேலையில் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் மார்க் ஊற்றிக்கி ஒரு லிஸ்ட்டு மாரி போட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதான் அவங்க வேலை. டிஎன்பிசிக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு தான் ஆசை, அதனால புரிஞ்சுக்கோங்க, அவங்க லேட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த பற்றி எனக்கு தெரியாதுங்க. இப்போ இருக்கிற டிஎன்பிசி இதில் அவங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு நான் ஏன் அவங்க நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம ரீஎடிட் ஆப்ஷன் வந்து கேட்டிருந்தோம் தெரியுமா, அப்போ அவங்க அதே வேர்டு மாற்றவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தப்போ என்னடா ஊரில் பார்த்துருப்பாங்களோ, நம்ம சொன்னது கேட்டாங்களோ அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அந்த வீடியோ ஒரு 300 வியூஸ் கூட போயிட்டுக்காது, நான் என்னச்சுன்னா அந்த 300 வியூஸ் மேட்ரு கிடையாது, அப்போ 10 லட்சம் வியூஸ்லாம் மேட்ரு கிடையாது. ஒரு வீடியோ போட்டேன்னா அந்த ஒரு வியூ, அந்த ஹெட்டில் இருக்கவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, இந்த சேர்மன் சைட்லையோ, அந்த மெம்பர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் பார்த்தா நம்மளுக்கு போதாதா? நம்ம சொல்கிற கருத்து நியாயமாக இருந்துச்சு, நல்லதாக இருந்துச்சு, அவங்க எடுத்துக்க போகிறாங்க, தப்புன்னு எடுத்துக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோதானே? அதேமாதிரி நம்ம ட்விட்டரில் போட்டோம், அன்றைக்கி அவங்க ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் லைக் பண்ணியிருந்தார், ஹார்ட்டின் கொடுத்தாங்க ஒரு டிஎன்பிசி மெம்பர். ஸோ அப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனானா, ஓகே, நான் முடிஞ்சளவுக்கு பசங்களுக்கு என்ன தேவையோ, பசங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம ஃப்ராங்காக சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தெரியும்ல, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லது பண்ண நினைக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ ஈஸி பண்ணி பசங்களுக்கு எப்படி புரி வைக்கணும்னு தான் பார்க்குறாங்க. இப்போ இந்த கேஸ் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கணும், நம்ம வேறு வழி இல்லை. நாமளே கூட அன்றைக்கி என்ன கேட்டோம், பேப்பரும் நடத்திட்டீங்க, ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம், நாளைக்கு எக்ஸாம் வைங்க பேப்பர் 2. அப்படி இல்லை, அவங்க அன்றைக்கி அது மாற்றினுச்சுனா அன்றைக்கி அதுக்கு அடுத்த நாள் வச்சுருப்பாங்க. பட் அவங்க சுச்சுவேஷன் நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் எப்படி யோசிக்கணும், அவங்க இமோஷனலாக பேசுகிறப்ப அடுத்து சொல்லுவோம். ஆனால் அந்த சுச்சுவேஷன் பண்ண வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்க பிளான் பண்ணிச்சு, நடத்தியாச்சு, அன்றைக்கே பேப்பர் 2 நடந்துருச்சு, சில பேருக்கு லேட்டாக முடிஞ்சு, சீக்கிரம் முடிஞ்சு, எல்லாம் ஓகே, சில பேர் 2.5 மணி நேரம் எழுதிருப்பீங்க, எல்லா ப்ராப்ளம் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் ப்ரூஃபும் இருக்குது, பசங்க எத்தனை மணிக்கு மெசேஜ் பண்ணாங்கன்னு எல்லாமே இருக்குது. பட் நான் யாருமே எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பல, ஒரே விஷயம்தான்,
சுச்சுவேஷன் நடந்துருச்சு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவங்களுக்கு ரிசல்ட்டு கொடுத்தான்ற கட்டாயம். பசங்களுக்கும் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு வராமல் இருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. ஒரு 58,000 பேரில் ஒரு 40 பேர் இல்லை 100 பேர் இல்லை ஒரு 200 பேர் கணக்கு மாட்டிக்கிட்டால் கூட இத்தனை பேருக்கு வந்து நம்ம பதில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க லைஃப்பை தான் பார்ப்பாங்க. பசங்களுமே என்ன, ரிசல்ட் விட்டால் போதும்ப்பா, நான் எழுதுனதுக்கு கொடுங்க, அதாச்சும் கூட நான் தேடிட்டு சில பேர் இருப்பீங்க, ரைட்டு தானே? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக டிசம்பரில் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ வாங்க எனக்கு சொல்லுங்கள், கோர்ட்டு கேஸ் என்னாச்சு, கோர்ட்டு கேஸ் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் இதை ஃபுல்லாக முடிச்சிடுறேன். உங்களுக்கு டிசம்பரில் ரிசல்ட் விட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 1 or 2 months உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு குரூப் 2 போஸ்ட்டுக்கான தான் ஃபில் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் குரூப் 2 செலக்ட் பண்ணிங்கன்னா குரூப் 2 எடுக்க முடியும், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? குரூப் 2 ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே அடுத்த இது போயிடுவீங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 ஏல இருக்கவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் மாதிரி செகண்ட் கவுன்சிலிங் செட் கொடுத்து அவங்களுக்கு அந்த போஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணுவாங்க, ரேங்க் பேஸ் பண்ணி, ஓகேங்களா? ரேங்க் அண்ட் கம்யூனிட் ரேங்க் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓவரால் ரேங்க் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட டைமில். அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒர்க் இருக்கும், போனோன்னே நஞ்சு நூடுல்ஸ் ஆகிடுவீங்கலாம் நினைக்காதீங்க. குரூப் 2 போஸ்ட்டு போனோன்னு நிறைய டைம் கிடைக்கும், ரெஸ்ட் எடுக்க கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஃப்ரெஷ்ஷாக வரவங்க எவ்வளோ டார்ச்சர், எவ்வளோ ஒரு ப்ரெஷரு, எவ்வளோ மைண்ட் ப்ரெஷரில் வரீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு 2 to 3 months நல்ல ஒரு நார்மலாக தான் ஒர்க் போகும். அதுக்கப்புறம் போக போக நீங்கள் ஒர்க்கு நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா ஒர்க் சூப்பராக போயிடும். கவர்மெண்ட் ஜாப் தானே, அலட்சியம் எடுத்துக்கலாம், லேட்டாக பண்ணலாம், ஒன்றே பண்ணதுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் ஜாப்பு நம்ம வேலையை டான்டான்னு முடிச்சிட்டோம், டைமுக்கு முடிச்சு நம்ம வேலையை பார்த்தோம், இத்தனை மணிக்கு தான் சாப்பிட முடியும், இத்தனை மணிக்கு தான் வரணும்னு கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். அடுத்த லெவலுக்கு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க, அடுத்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகேங்களா? இதுதான் ஒரு ப்ராசஸாக நடக்க வேண்டியது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கோர்ட்டு கேஸ் என்னாச்சு, இது வரைக்கும் 3 hearing போயிருக்குங்க. நேற்று நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? என்ன ரீசன்னா டிஎன்பிசி சைடில் யாரும் போகலை, அதனால் போஸ்ட்மென்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஹியரிங் எப்போ கேட்டிங்கன்னா 25th சொல்லியிருக்காங்க, ஓகேவா? இது எனக்கு கிடச்ச நியூஸ். இது எந்தளவுக்கு உண்மைன்றத நீங்கள் வந்து உங்கள் சைடில் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, மற்ற சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எனக்கு கிடச்ச நியூஸ் தான் இது, கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இது வரைக்கும் டிஎன்பிசியில் நிறைய கேசஸ்லாம் போயிட்டுருக்கு, ஓகேங்களா? சில கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, க்வெஷ்சன் பேப்பர் வந்து தப்பாக இருந்திருக்கு, 20 questions வந்து தப்பாக இருந்திருக்கு, அது மாதிரி சம்திங் நிறைய கேஸ் போயிருக்கு, ஓகேங்களா? இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் மட்டும்தான் நடக்கும், கண்டிப்பாக எனது கேஸ் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது, 2 வருஷம் ஆனாலும் நடக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், போஸ்டிங் போட்டுருவாங்க, நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க, போடுதுங்களா? ஃபெயில் ஆகிறவங்க அடுத்த எக்ஸாம் படிக்க அமைச்சிருவீங்க. இந்த கேஸ் போட்டவங்க இருக்காங்கல்ல, மேபி அவங்களுக்கு முன்னாடியே கிடச்சிச்சுனா ரொம்ப சந்தோஷம், அவங்களுக்கு நியாயம் கிடச்சிச்சுன்னா வெரி ஹாப்பி, இல்லைன்னு சொல்ல, ஓகேங்களா? அட்லீஸ்ட் கேஸ் போட்டவங்களுக்காச்சும் நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக குரூப் 1 ரிசர்வேஷன் கேஸ் போட்டு அவர் கடைசியாக இப்போ வேலை கிடச்சதில்ல, வெட்டினரி இல்லை, ஓகேங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுமாரி ரொம்ப வருஷம் கழித்து லேட்டாகிட்டு கூட அவங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கலாம், உடனே கிடைக்கலாம் கூட, ஓகேங்களா? ஸோ கோர்ட் கேஸ்ன்றது நம்ம கண்ட்ரோல் கிடையாது, ரைட்டு தானே? ஆனால் இப்படி நடக்கலாம், இந்தமாரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வருமா என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கணிப்பில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு ரிசல்ட்டு வந்துடும், இன்டர்வியூ நடக்கும், கவுன்சிலிங்கும் நடக்கும், ஜாயினும் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயாச்சும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சிரும். கேஸ் போட்டவங்களே அதுக்கப்புறம் அதுக்கான பலன் கிடைக்கலாம், ஓகேங்களா? இதுதான் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்டு, ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு சாலிடான சோர்ஸ்லேருந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மேட்டர் தான் கீழே கமெண்ட்டில் கொடுத்தா பே கிடையாது, ஓகேங்களா?